கேசரி செய்யலாமா? முதல்ல ரவை எடுத்துங்க. என்ன வறுத்த ரவை தான், கொஞ்சோண்டு ரவை எடுத்து கொஞ்சம் வறுத்து வச்சுக்கிங்க. சரிங்களா? ஏன்னா ரவை வறுத்தது தான், கொஞ்சம் லேசாக கொஞ்சம் வறுத்துக்குங்க. ரொம்ப வறுக்க வேணாம், ரொம்ப வறுத்துங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். லைட்டாக அந்த கிடாய் சூடு பொறுக்கிற வரைக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. சரிங்களா? நல்லா இருக்கும். பெத்து கொட்டிக்கிங்க. சரிங்களா? கொட்டிக்கிட்டு தண்ணி அளவா ஊத்திக்கிங்க. சரிங்களா? அது வந்து எசன்ஸை கலந்துக்குங்க. எசன்ஸை கலந்துக்கிட்டு போதுமா? அது கலர் பவுடர் மாதிரி இது ரொம்ப சிகப்பு கொடுக்காது. சரிங்களா? அப்புறம் நெய் ஊற்றிருங்க. அதில் நெய் கொஞ்சம் ஊற்றிருங்க. இந்த வருங்க, நெய் ஊற்றிருங்க. ஊற்றிட்டிங்களா? கொதிக்கட்டும். நல்லா கோல் தெரிச்ச உடனே லைட்டாக உப்புத்தூள் போட்டுக்குங்க. லைட்டாக உப்புத்தூள் போட்டுக்குங்க. அதான் அந்த தித்திப்பு நல்லா எடுக்கும். நல்லா பார்த்துக்குங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ரவை சூப்பராக இருக்கும். ரவை கொதி வந்துச்சா? கொதிக்குதா? கொதிக்குதுங்களா? நெய் சக்கை இது கலர் ஃப்ளேவர் அது. சரிங்களா? உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ கலரில் விற்கி, இது வாங்கிக்கிங்க. இந்த பாருங்க, ரவையை போட்டாச்சு. நல்லா கொதிக்குது பாருங்க, தண்ணி நிறைய.
டேஸ்ட். இந்த ரவை கொஞ்சம் லேட்டாக ஆகும் வேகிறதுக்கு, சரிங்களா? இது சிகப்பு கலரு, வீடியோவில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மஞ்சள் கலராக தெரியும், சரிங்களா? சர்க்கரை நான் அளவாக போட மாட்டேன், நீங்கள் வேணால் அளவாக போட்டுக்கோங்க. சர்க்கரை போடுறேன் பாருங்க. கெடா எடுத்துக்கலாம். கெடாய் வச்சு ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டுக்கலாம், சரிங்களா? கொஞ்சம் கோல்டு வின்னர் ஊற்றிக்கிங்க, ஏன்னா நெய் அந்த அளவுக்கு ஊற்ற முடியாது. பாருங்க, கொஞ்சம் கோல்டு வின்னர் ஊற்றிக்கிங்கால. கோல்டு வின்னர் ஊற்றிட்டு கொஞ்சம் நெய்யால் ஊற்றிக்கிங்க. பாருங்க, நெய் நான் ஏற்கனவே நெய் வேறு ஊற்றிட்டேன், மறுபடியும் நெய் ஊற்றிருக்கேன், சரிங்களா? இது நல்லா பிடிக்கிட்டே இருந்தோம், ஏன்னா நீங்கள் முதல்ல நெய் ஊற்றி தண்ணியில் கொதிக்க வச்சுன்னு வச்சுக்கோங்க. இது ரொம்ப இது நல்லா வலுவலுன்னு இருக்காது, நல்லா இருக்கும், சாஃப்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் சாப்பிட கொள்ளவெல்லாம். இந்த ஹோட்டல்லாம் இப்படி தான் செய்வாங்க, கல்யாண வீட்டில் இப்படி செய்வாங்க, சரிங்களா? பாருங்க, நெய்யும் கோல்டு வின்னரும் காய், சரி இதுங்களா? உங்களுக்கு கோல்டு வருவாங்கன்னா ஃபுல்லாக நெய்யே ஊற்றுறேன்னா கூட ஊற்றிக்கிங்க. நான் கொஞ்சம் கோல்டு வின்னர் சேர்த்துக்கும், ஏன் தெரியுங்களா? நெய் ரொம்ப சேர்த்தா தேவட்டோன்றதுனால. இந்த பாருங்க, புரியாதா? செஞ்சு எடுத்துன்னு வரேன்டா. இந்த கலரு
இரு, இப்ப தூக்கி காட்ட முடியாது அம்மாச்சியால. இரு வரேன், இரு வரேன், இரு இரு இரு, கொஞ்ச நேரம் இரு, அம்மா தாளிச்சு கொட்டிடுற, இரு செஞ்சிட்டேன். சரி அவ்வளோ இரு, முந்திரி பருப்புல தாளிச்சு கொட்டணும்ல. ம், அப்போதான் நெய் ஊற்றி செய்ய முடியும். ஆமா சரி, இதை அப்படியே ஊத்தலாமா? ஊத்தலாமாடா? ஊத்திடலாமா? நெய், கொடுவினர், முந்திரி, திராட்சை ஊத்தினோம். வீடியோ சொல்லியாச்சு. வீடியோவில் சொல்லிட்டேன். சக்கரை சாப்பிடாதம்மா, அப்பா தெரிஞ்ச. தெரியலையே. முடிஞ்சு போச்சா? பாருங்க நாங்கள் செஞ்ச கேசரி எப்படி இருக்குன்னு. இது எங்கள் குழந்தைக்காக செஞ்சது, சரிங்களா? சீசா எல்லாம் எடுக்காதம்மா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்களா? முடிச்சுக்குவோம்.